அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். வணக்கம் தல. வணக்கமே வம்பா இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தலைவர் 170. 30 வருடங்களுக்கு பிறகு இணையும் ரஜினி அமிதாப் பச்சன். ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் படத்தில் அமிதாப் பச்சன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. ஜெய் பீம் படத்தை இயக்கி சமூகத்தில் பெரும் உரையாடலை தொடங்கி வைத்த ஞானவேல் இயக்கத்தில் லைகா நிறுவனத்தில் நடிக்க இருக்கிறார் ரஜினி. அவருக்கு இது 170வது திரைப்படமாக உருவாக இருக்கிறது. ஜெய் பீம் திரைப்படம் போலவே இந்த படமும் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து உருவாக இருக்கிறது என்றும், இந்த படத்தில் இஸ்லாமிய காவல்துறை அதிகாரியாக ரஜினி நடிப்பார் என்றும் கூறப்படுகிறது. இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு அரசியல் இந்தியாவில் பெருகி வரும் சூழலில் தொடர்ந்து இஸ்லாமியர் கதாபாத்திரத்தில் உச்ச நடிகரான ரஜினி நடிப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தலைவர் 170 என்று தற்காலிகமாக பெயரிடப்பட்டிருக்கும் இந்த படம் குறித்த எந்த அப்டேட்டும் வெளியாகாமல் இருந்து வருகிறது. லால் சலாம் ஷூட்டிங்கை முடித்துவிட்டு இந்த படத்தின் ஷூட்டிங்கில் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில் தலைவர் 170 பிக் பி என்று அழைக்கப்படும் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாக தகவல் கசிந்துள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமிதாப் பச்சன் நடிக்க இருப்பதாக வெளியாகி இருக்கும் தகவல் ரஜினி ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. ரஜினியும் அமிதாப் பச்சனும் ஏற்கனவே ஹம் என்ற ஹிந்தி படத்தில் இணைந்து நடித்திருக்கின்றனர். அந்த படம் கடந்த 1991 வெளியானது. தலைவர் 170 அமிதாப் பச்சன் நடிக்கும் பட்சத்தில் 30 வருடங்களுக்கு பிறகு இருவரும் இணைகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.